الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد يقول الله تبارك وتعالى في محكم العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه أو كما قال صلى الله عليه وسلم ஆரம்பமாக அந்த ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வா செய்து பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அன்பான முஸ்லீம் சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் இந்த உலகத்தில் எடுத்து ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை இந்த உலகத்திலே எடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கை, இந்த உலகத்திலே அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அவர்களுக்கு மறுமையிலேயும் நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலேயும் அவர்களுக்குத்தான் சந்தோஷம் கிடைக்க இருக்கிறது. அன்பானவர்களை, அதற்கு நேர்மாற்றமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை இந்த உலகத்திலே யாரெல்லாம் எடுத்து நடக்காமல் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை கேட்டு நடக்காமல் மனம் போன போக்கிலே யாரெல்லாம் வாழ்க்கையை கழிப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சிரமம்தான், மறு உலகிலும் அதாவது நிரந்தரமான அந்த உலகத்திலேயும் அந்த வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு சிரமம்தான் இருக்கிறது என்பதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் ஒரு மிகவும் தெளிவான, அழகான ஒரு வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறது. இஸ்லாம் தொழுகையை மட்டும் சொன்ன மார்க்கம் அல்ல, ஜகாத்தை 2.5% வீதம் கொடுங்க சொன்ன மார்க்கம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் என்ன விஷயங்களை எப்படி செய்யணும், எப்படி செய்தால் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லாமல் போகுமோ, அப்படிப்பட்ட ஒரு தெளிவான மார்க்கத்தை சொன்னதுதான் இஸ்லாம். அன்பானவர்களே, எனவே இன்றைக்கு அநேகமான பேரண்ட்ஸ் இந்த கொழும்புல மட்டுமல்ல, எங்க ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல, முழு உலகத்திலேயும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அநேகமானவர்கள் சொல்வார்கள், ஹஸரத், இன்றைய ஜும்மாவில் நீங்க அதாவது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு எப்படி வழிபடணும், அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணுமா தேவையில்லையா என்பதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க. ஏண்டா எங்கட மகன் நான் சொல்றத கேட்கறது இல்ல, எங்கட பிள்ளைகள் நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்றுதான் உலகத்துடைய 99% பேரண்ட்ஸ் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி யோசிக்கிறது தவறில்ல. அதாவது பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு என்ன செய்யணும் என்பதை யோசிக்கிறது தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கண்டா, எங்களுக்கு வரவேண்டியத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்களே இல்லாம, நாங்க என்ன கொடுக்கணும், எங்கள்கிட்ட இருந்து என்ன போகணும் என்ற விஷயத்தை பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அநேகமான கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே, அதே நேரத்திலே பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களை எப்படி வளர்க்கணும், அவர்களை எப்படி தர்பிய செய்யணும் என்பதையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, எனவே எங்கள்கிட்ட என்ன போக வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்து விட்டுத்தான் அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்துடைய எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட கவலை என்னண்டா சொல்லுவாங்க, ஏண்ட மகன் ஒரு நல்ல ஒரு மகனாக வரணும், ஏண்ட மகள் ஒரு நல்ல ஒரு மகளாக வரணும், நான் வளர்க்கக்கூடிய புள்ள எங்கட இந்த முழு மகல்லாவும் பார்த்து சொல்லணும், இவர்தான் புள்ள வளர்த்திருக்கிறார், ரொம்ப நல்லாக வளர்த்திருக்கிறார், இப்படித்தான் எல்லாரும் புள்ள வளர்க்கணும், எல்லாரும் இப்படி சொல்லணும் என்று விரும்புவாங்க. ஆனால் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, எங்கட பேரண்ட்ஸ் எங்க தவறு விட்டாங்கண்டா, எங்க தவறு செஞ்சாங்கண்டா, எதிர்பார்க்கிறோம், நானும் தான்
நீங்களும் தான் உலகத்துடைய பெற்றோர்களும் எதிர்பார்க்கிறார்கள். என்ன, எங்களோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும், நல்லொரு மகனாக வரணும், நல்லொரு மகளாக வரணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கக்கூடிய கண்டிஷன்கள்ல முதல் கண்டிஷன் தான் நல்லா வரணுமெண்டா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறான்டா, என் மகள் ஒரு நல்ல ஒரு மகனாக வரணுமெண்டா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், என் மகள் ஒரு நல்ல ஒரு மகளாக வரணும் என்று சொன்னால் அதுக்குரிய முதல் கண்டிஷனே என்னண்டா, நாங்கள் நல்லவங்களாக ஆகிறது. பெற்றோர்கள் நல்லவில்லைண்டா, அன்பர்களே பிள்ளைகள் நல்லவில்லை, பெற்றோர்கள் மோசம் என்று சொன்னால் பிள்ளைகள் மோசம். பெற்றோர்கள் பொய் சொல்வாங்கண்டா, பிள்ளைகளும் பொய் சொல்வார்கள். பெற்றோர்கள் தொலை இல்லைண்டா, பிள்ளைகளும் தொலை மாட்டார்கள். பெற்றோர்கள் குர்ஆனை திலாவத் செய்ய இல்லைண்டா, பிள்ளைகளும் குர்ஆனை எடுக்க கூட மாட்டார்கள். அதாவது பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் இவங்க விக்ரி செய்யல, ஆனா எதிர்பார்க்கிறாங்க மகன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவர்களை போல வரணும்டா. இது நடக்காத காரியம். எதை போலண்டா, ஒருத்தர் ஒரு தேங்காவ நாட்டுறாரு, தென்னை மரம் தான் வரும், ஆனா இவர் தேங்காவை நாட்டிட்டு இவர் வாழைப்பழத்தை எதிர்பார்த்தேன்னு சொன்னால், ஒரு வாழைக்கோலை எதிர்பார்த்தேன்னு சொன்னால் இது நடக்காது என்ற காரியத்தை போல. அன்பானவர்களே, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும் என்று எதிர்பார்க்கிறாங்க, ஆனால் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவங்க நல்லவங்கள இல்ல, அவங்க தொழுகிறாங்க இல்ல, அவங்க ஜிக்ரு செய்யல, அவங்க குர்ஆன் திலாவத் செய்யறதில்ல, அவர்களுக்கும் பாவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதை பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும் என்று. இது நடக்காத காரியம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு நியதி இருக்கு இந்த உலகத்தில், அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. அது என்னண்டா, பேரண்ட்ஸ போலதான் பிள்ளைகள் இருப்பாங்க, பேரண்ட்ஸ போலதான் பிள்ளைகள் இருப்பாங்க. 100% இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல அவரோட வாப்பா பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, ஆசர் சிலை வணக்கத்துக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அவர் ஒரு நபியாக திகழ்ந்தார், அவர் சிலை வணங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் யாருக்கு இருக்கிறதோ அவங்க மட்டும்தான், அதுவும் 100% தான். பேரண்ட்ஸ் போல புள்ள இல்லாம இருக்கிறது, ஆனால் 99% என்னண்டா, பேரண்ட்ஸ் போலதான் பிள்ளைகள் இருப்பார்கள். பேரண்ட்ஸ் பொய் சொன்னாங்கண்டா, பிள்ளைகளும் பொய் சொல்வார்கள். பேரண்ட்ஸ் கைபத் பேசினாங்கண்டா, பிள்ளைகளும் கைபத் பேசுவார்கள். அன்பர்களே, பேரண்ட்ஸ் போலதான், பெற்றோர்களைப் போலதான், உம்மாவை போல, வாப்பாவை போலதான் பிள்ளைகள் இருப்பார்கள். குர்ஆன் மிகவும் தெளிவாக இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி காட்டிருக்கிறது. எவ்வளவு இன்பமான குர்ஆன் போதுகிறோம், ஆராய்ச்சி இல்லை, கருத்துக்களை வாசிப்பதில்லை. சூரா யூசுஃபை பிறட்டி யோசிப்பாருங்கள், சூரா யூசுஃபை பிறட்டி யோசிப்பாருங்கள், எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்கிறான் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய சம்பவத்தை. அன்பானவர்களே, ஹதரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வாப்பா அவங்கள தந்த. அல்லாஹ் அருமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறான், நல்ல ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, என்னண்டா, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 11 பிள்ளைகள், இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்டா கொஞ்சம் இரக்கம் கூட, ரொம்ப இரக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய, இவர் ஒரு நபியாக இருக்கிறார். அடுத்த பிள்ளைகளுக்கு பொறாமை, அடுத்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்ல, இப்ப இவங்க பிளான் பண்றாங்கன்னா வாப்பாட்ட கேட்டு இந்த யூசுப கொண்டு போய் எங்கேயாலும் கொலை செஞ்சு போடணும், இவரை எங்கேயாலும் நாங்க கொண்டு போய் போட்டு வருவோம் என்று மஷூரா பண்ணி பிளான் பண்ணி வாப்பாட்ட போறாங்க. போய் கேட்கிறாங்க, வாப்பா அதாவது என்ன, நாளைக்கு நாங்க கிரவுண்டுக்கு விளையாட போறோம், உங்களோட மகன் யூசுப்பையும் எங்களோட கொஞ்சம் அனுப்பணும் என்று வாப்பாட்ட பெர்மிஷன் கேட்கிறார், வாப்பாட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. ஆனால் அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு பொய்யை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பொய் இமாம்கள் தஃப்ஸீர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒரு ஆகமான பொய். ஏன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருக்கிறார், அவரை பாதுகாப்பது ஒரு நபி மீது கட்டாய கடமை. எனவே அந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், மக்களே நீங்க நாளைக்கு கிரவுண்டுக்கு விளையாட போறீங்க சந்தோஷம், ஆனா நீங்க யூசுப்பையும் கூட்டிக் கொண்டு போகணும்னு கேக்குறீங்களே, அப்பதான் எனக்கு மனசுக்கு ஒரு பயம் வருகிறது. நீங்க கிரவுண்டுக்கு போற வழியில ஓநாய்கள் இருக்கிற அந்த காட்டுல, அந்த காடுகள்ல ஓநாய்கள் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. சொன்னாங்களாம், இன்னி அகாஃபு அய்யாக்குலஹு திர்,
எனக்கு பயமாக இருக்கிறது, என் மகன் யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்ற ஒரு கருத்தை, ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. பிள்ளைகள், இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை கல்வியிலையும் போட்டுக் கொண்டாங்க, இத மூளையிலையும் பதிவு செஞ்சு வச்சுக்கொண்டாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வாப்பா அனுப்புறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறார், இப்ப கூட்டிக் கொண்டு போறாங்க. கூட்டிக் கொண்டு போனதுக்கு பின்னால என்ன செய்யறாங்கடா? அவங்களோட ஜுப்பாவை கலட்டி, என்ன செய்யறாங்கடா? ஒரு பால் கிணத்துக்குள்ள அவங்கள போட்டுட்டு அந்த காட்டுல இருந்த ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை ஜுப்பாவுல பூசிக்கொண்டு வந்து இப்ப அல்லாஹ் சொல்கிறான், இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் எப்படி வந்தாங்கன்றத பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இவங்க எப்ப வந்தாங்க? 5 மணிக்கு 6 மணிக்கு வந்தாங்கடா. ஏன்? இவங்களுக்கு தம்பியோட இறக்கம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், இதனாலதான் இவங்க பொய்க்கு அழுகணும், நாங்க வாப்பாட்டு அழுகணுமா நடிக்கணும் என்றதுக்காக அந்தி நேரம் வராம இவங்க எப்ப வந்தாங்கடா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், பாப்பாட்ட வீட்டுக்கு வாராங்கப்ப இஷாவுடைய டைம்ல சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாலேயே, அந்த காலத்துல லைட் இல்ல, லாம்புகளுடைய வசதிகளும் குறைவு, இப்ப பொய்க்கு அபாகும் அழுகு கொண்டு வாராங்க. ஆனால் இவங்க அழுத அழுக, இது உண்மையானதல்ல, இது போலியானது, ஒரு ஆக்ட், ஒரு ஆக்டிங். எங்களை தம்பிய அதாவது ஓடாய் சாப்பிட்டு விட்டது என்று பொய் சொல்லிருக்கிறாங்க, அதுக்காக ஒரு பாவனை செய்தாங்க. சொன்னாங்களாம், பாப்பா உங்களுக்கு இப்படி பொய் சொல்லலுமண்டா, உங்களுக்கு இப்படி பொய் சொல்லலுமண்டா, எங்களுக்கு தெரியும் இதை விடவும் பொய் சொல்றதுக்கு. இவங்க பாப்பா சொன்ன பொய்ய மனசுல வச்சுக்கொண்டு அதுக்கு கைகாலெல்லாம் வச்சு கொண்ட பத்தா ஹாக்கி திரும்ப பாப்பாவுக்கே ரிட்டர்ன் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? இன்னும் அதாவது பாப்பா நாங்க ஒரு இடத்துக்கு போனோம், எங்களோட பேக்குகள் விளையாடுற சாமான் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொஞ்சம் நீங்க இதை பார்த்துக்கோங்க என்று சொல்லிட்டு கொஞ்சம் நாங்க முன்னுக்கு போயிட்டு வந்தோம்னு பார்த்தா சாக்கலகுது, பாப்பா நீங்க சொன்ன மாதிரியே அவர் ஓடாய் சாப்பிட்டு விட்டது என்ற ஒரு பொய்ய சொன்னாங்க, என்று ஒரு பொய்ய சொன்னாங்க. அன்பானவர்களே, அன்பானவர்களே, கவனிங்க, போதுறது மட்டுமல்ல, இந்த ஆயத் சொல்லு தப்சீருடைய உலமா கருதிருக்கிறார்கள், இவங்க இந்த பிள்ளைகள் ஒரு பொய்ய சொன்னாங்க. ஒரு பொய் அல்ல, அதாவது பெரிய ஒரு பொய்ய, பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னாங்க. எங்கிருந்து படிச்சாங்க இந்த பொய் சொல்ற சிஸ்டத்தை? எங்கிருந்து படிச்சாங்க? தப்சீர் எழுதப்பட்டிருக்கிறது, பத்தல்லமாக உலாயில் கீர்த்தமின் அபீகம். எங்க இந்த பொய் சொல்ற பேட்டர்னை, சிஸ்டத்தை எங்கிருந்து படிச்சாங்கண்டா? அவங்கள ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்து படிக்கல, அவங்க புலங்குற ஆட்களோட படிக்கல, அவங்களோட சொசைட்டி இருந்து படிக்கல, மீன் அபீஹிம், இவங்களோட வாப்பாட்டு இருந்து தான் படிச்சாங்க, வாப்பாட்டு இருந்து தான் படிச்சாங்க. அங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? எனக்கு ஓடாய் சாப்பிட்டு விடுமோ என்ற ஒரு பயம் இருக்குது என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் அண்ணனவர்களை, பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? பாப்பா அவர் ஓடாய் சாப்பிட்டுச்சு, ஜுப்பாவை கலட்டி ஒரு நபியை நிர்வாணப்படுத்தி, ஒரு நபியை கஷ்டப்படுத்தி, அவரை கிணத்துக்குள்ள போட்டு, அது மட்டுமல்லாம ஒரு நபிட்டே வந்து பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு பொய் சொல்றாங்கண்டா. அன்பானவர்களே, இவங்க எங்கிருந்து படிச்சாங்கண்டா? அவங்களோட வாப்பாட்டு இருந்து தான் படிச்சாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொய் இது இஸ்லாத்திலே சரியத்திலே ஆகுமாக்கப்பட்ட பொய். ஆனால் பிள்ளைகள் சொன்ன பொய் இருக்குது, இது இஸ்லாத்திலே கூடாது, ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்தல். என்ன காரணம்? உலமாக்கள் சொல்கிறார்கள், பேரண்ட்ஸ் எப்படியோ பாப்பா எப்படியோ பிள்ளைகளும் அப்படித்தான். பாப்பா பொய் சொல்லுண்டா, பிள்ளைகளும் பொய் சொல்லுவாங்க. பாப்பா தொழலேண்டா, பிள்ளைகளும் தொழ மாட்டாங்க. பாப்பா பள்ளி பக்கமே வாரதில்ல, என்ன ஒரு கவலை, என் மகன் தொழுகிறல்லே, அதுக்கு பரிகாரம் நீங்க முதல்ல தொழுங்க. பேரண்ட்ஸ் முதலாவது தொழுதாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தொழுவாங்க. புள்ளை போல, அதான் பாப்பா போலதான் புள்ள இருக்கும். இது ஆச்சரியம் அல்ல. இன்னும் கொஞ்சம் அந்த சூரா யூசுப் ஓதிக்கொண்டு போனோம்டா. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கிணத்துல போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு இவங்க ஒரு கொஞ்சம் காலம் போகும்போது எகிப்துடைய கவர்னராக ஆகிறார். எங்க எகிப்துடைய ஒரு கவர்னர். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற ஊர் ஒரு பஞ்சம், ஒரு பஞ்சம். இப்ப சாப்பாடு கேட்டு எங்க போகணும்டா?
தானியங்கள் எடுக்கிறது எங்க போகணும்டா, எகிப்துக்கு போகணும். அதுவும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற அந்த ஊருக்கு போகணும். அந்த கவர்னர் தான் எல்லாத்தையும் பிரிச்சு பொறுப்பாக இருக்கிறார், கொடுக்கிறதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நானமாரெல்லாம் போறாங்க, போய் அவங்க அந்த தானியங்களை எடுக்க வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்கிச்சு, இந்த பாட்டி யாருண்டா, இவங்கதான் என்ன கிணத்துக்குள்ள போட்டவங்க, இவங்கதான் என் ஜுப்பாவை கலட்டினவங்க, இவங்கதான் என்ன நிர்வாணப்படுத்தினவங்க, இவங்கதான் எந்த நானமார் என்ற விஷயம் விளங்கிச்சு. பிறகு அந்த நானமாருக்கும் விஷயம் நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்களுக்கும் விஷயம் தெரிந்ததுக்கு பின்னால மன்னிப்பு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அவங்க மன்னிப்பு கொடுத்தாங்க. அவங்களோட பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பை கொடுத்ததுக்கு பின்னால் அன்பானவர்களே, பெரியோர்களே, கனவான்களே, ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நான் நினைக்கிற அந்த வார்த்தை அவர்களுக்கு செருப்பால் அடிச்சதை விடவும் மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன் சொன்னாங்களாம், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களை நாணமார பார்த்து, நீங்க சொன்னது சரிதான், எல்லா கணத்துக்குள்ள போட்டீங்க, அந்தும் சர்ரும் மக்கானா, அந்தும் சர்ரும் மக்கானா, நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்க சரிதான், என்ன காரணம்டா, நீங்க பிறந்த இடம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்க பிறந்த இடம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்க வளர்ந்த இடம் சரியில்லப்பான்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, எல்லாருடைய வாப்பாவும் உண்டு. யார்? ஒரு நபி, யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையும் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் தான். அவருடைய நானமாருடைய தந்தையும் பாப்பாவும் யாகூப் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா நபி. ஆனால் என்ன சொன்னாங்க, அந்தும் சர்ரும் மக்கானா, நீங்க பிறந்த இடம் சரியில்லைன்னு சொன்னாங்க, உங்களை வளர்த்தவ சரியில்லைன்னு சொன்னாங்க, உங்களை வளர்த்தாளிக்கிறாங்களே அவர் அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்க. தஃப்சீர்களை பார்த்தோம்டா, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ரெண்டு மனைவிமார், அது ஒரு மனைவி மூலமாக கிடைத்துக்குள்ள பிள்ளைகள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பின்யாமின் என்று சொல்லக்கூடிய பிள்ளையும், ரெண்டு பிள்ளைகள். அடுத்த 9 பிள்ளைகளும் இன்னும் ஒரு மனைவி மூலமாக கிடைத்த குழந்தைகள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மா ரொம்ப நல்ல பக்குவமான பொம்பள, ரொம்ப நல்ல ஒரு பெண்மணி. அதே போல நாங்க பார்த்தோம்டா, அவங்களோட அடுத்த சகோதரர்களுடைய உம்மா கொஞ்சம் பக்குவம் குறைந்த ஒரு பெண்மணி. இதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நீங்க இந்த பாவத்தை செய்யறதுக்கு காரணம் அந்தும் சர்ரும் மக்கானா, நீங்க பிறந்த இடம் சரியில்லை, நீங்க வளர்ந்த இடம் சரியில்லை. அப்படி என்றா உங்களோட உம்மா சரியில்லை, வாப்படலாம் வாப்படலாம், உங்களோட உம்மா சரியில்லை என்று சொன்னான். அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, என்ன அண்டத்தை தான் நாங்க யோசிக்கணும். பேரண்ட்ஸ் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகளை வைப்பார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுடைய கவலையும் என்னண்டா, ஏன் இந்த மகன் ஒரு நல்ல ஒரு மகனாக வரணும். எல்லாரும் சொல்றாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது இதுக்கு நான் என்ன செய்யணும் என்ற அவங்க யோசிக்க தவறிடுறாங்க. இதுக்கு என்ன செய்யணும்டா, நாங்க முதலாவதாக நல்ல ஒரு மனிதனாக ஆகணுமே என்பதை யோசிக்க தவறு விடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ரெண்டு மாதங்களுக்கு முன்னால என்னோட மதரசாவுக்கு ஒரு வாப்பா வந்திருந்தார். ஒரு வாப்பா, அவர் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர், குடிக்கிற பழக்கம் இருக்கிறவருக்கு ஒரு 6 மணிக்கு இருக்கும் மகரிபுக்கு முன்னால அவர் வேலை விட்டு 5:30 வேலை விடுகிறேன்டா, எனக்கும் தெரியும் அவர் குடிக்கிறவர். மதரசாவுக்கு வந்து கேட்டார், ஹஜ்ரத் உங்களோட கொஞ்சம் பேசணும். நானும் பார்த்து, என்ன இந்த குடிகாரோட போய் பேசுறது, இவர் குடிச்சிட்டு என்ன சொல்ல வந்திருக்கிறாரோ தெரியாதே என்று யோசிச்சிட்டும், சரி பரவாயில்ல வந்து சொல்றாரு என்றதுக்காக 2 சேரை போட்டு அப்படியே அவரையும் ஒன்றுல உட்கார வச்சு நானும் ஒன்று உட்கார்ந்தா. அன்பானவர்களே, நானும் ஏனோ தான் ஒன்றுதான் உட்கார்ந்திருந்தேன். ஆனா எலும்பும் போது என்னுடைய கண்கள் கலங்கி விட்டன, கண் கலங்கி விட்டது. ஏன் அவர் சொல்ற, ஹசரத் நான் குடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் இது பாவம் என்று சொல்ல எனக்கு தெரியும், எனக்கும் என் வைஃப்புக்கும் மத்தியில் சின்ன ஒரு பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால நான் குடிக்கிறேன் ஹசரத், எனக்கு தெரியும் இஸ்லாம் குடிக்கிறத ஹராமாக்க இருக்கிறேன். அப்படி குடிச்சிட்டு இந்த குருவான ஓதி கொடுக்கிற மதரசாக்களுக்கு நான் வந்திருக்கிறேனே, இதுவும் ஒரு பாவம் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு சொல்றாரு. உண்மையான சமூகத்துல இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்றதை தான் சொல்ல வர்றேன். குடிச்சிட்டு வந்திருக்கிறார்,
ஆனால் அவர் சொன்னாரு, ஹசரத், நான் ஏன் இப்படி வந்திருக்கிறேன்னு சொன்னா, எனக்கு நீண்ட நாள் ஒரு கவலை இருக்குது, ஒரு ஆசை, அந்த ஆசையை உங்கள்கிட்ட சொல்லணும் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னார். ஹசரத், இந்த மகன் உங்களோட மதரசாவில் ஓதுறார், இந்த மகன் உங்களோட மதரசாவில் ஓதுறார். அவர் சொல்றார், ஹசரத், நான் குடிக்கிறேன் தான், நான் குடிக்கிறேன் தான், ஆனால் மௌத்தாகம் காட்டியும் குடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்ல ஹசரத், நான் மௌத்தாகம் அல்ல குடிக்கணும் என்ற ஆசை எனக்கு இல்ல ஹசரத், இந்த மகன் ஒரு நல்ல ஒரு மகனாக வரணும். ஏதாவது முழு ஊரும் எந்த பேரை கேட்டா காரி துப்புறாங்க, ஏ அவன் ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்றாங்க ஹசரத். எனக்கும் தெரியும் அவர் அப்படிப்பட்டவர் தான், ஆனால் ஹசரத் ஏந்த மகன் பேரை கேட்டா ஊர்ல மக்கள் யாரும் அப்படி சொல்லப்படாது, அப்படி சொல்லக்கூடிய மகனாக ஏந்த மகன் வரக்கூடாது, ஏந்த மகன் என்ன போல வரக்கூடாது, ஏந்த மகன் ஒரு நல்ல ஒரு மகனாக வரணும் ஹசரத். அவர் சொல்றாரு, ஹசரத், நான் மௌத்தாக மரல குடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்ல, ஏந்த மகன் நல்லா ஓதி நல்லா படிச்சு என்ன திருப்தி எடுக்கணும் என்று சொல்றார். சமூகத்துல உள்ள ஒரு குடிகார், சமூகத்துல உள்ள ஒரு குடிகாருடைய கதையை சொல்றேன், ஒரு கவலையை சொல்கிறேன். குடிச்சிட்டு வந்திருக்கிறார், கவலைய பாருங்க, சொல்றாரு ஹசரத், எந்த மகன் என்ன திருத்தணும் என்று சொல்றார். எல்லாரும் சொல்லணும், அவர் சொல்றார், என்னோட முழு ஊரும் சொல்லணும், இவன் தான் மோசம், அவன் குலகாரம் தான், ஆனா அவன் புள்ள வளர்த்திருக்கிறான் பாருங்க, உண்மையில் இது கிரேட் தான் என்று அவர் சொல்றாரு. நான் புள்ள வளர்த்திருக்கிறத எங்களோட ஊர் மக்கள் நல்லமன்னு சொல்லணும் ஹசரத். சொல்றாரு ஹசரத், மௌத்துக்கு முன்னால என் கண்கள் கலங்கி விட்டது. மௌத்துக்கு முன்னால சொல்றாரு, நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஏண்ட மகன் மிம்பர் படியில பயான் செய்யறதை என் கண்ணால பார்க்கணும் ஹசரத் சொல்றாரு, என் கண்ணால பார்க்கணும் ஹசரத் சொல்றாரு. சமூகத்தில் உள்ள ஒரு குடியார் குடிச்சுட்டு வந்திருக்கிறார், கவலையை பாருங்க, கவலையை பாருங்க. அண்ணாதவர்களே, உண்மையிலே இது இவருக்கு மட்டுமுள்ள கவலை அல்ல, முழுவதுலேயும் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கவலையும் இதுதான். ஆனா எனக்கு ஒரு கவலை வந்து சென்னண்டா, அட இவர் இப்படி எல்லாம் பேசுறார், இவ்வளவு கவலைப்படுறாரு, ஆனா இவர் விஷயத்த சரியாக விளங்கல என்ன, அட நான் குடிச்சா எந்த மகன் இதை விடவும் ஒரு குடிமட்டியாக ஆகுவானே என்ற ஒரு விஷயத்தை இவர் யோசிக்க தவறிட்டாரு என்றத்தை யோசிக்கும் போது எனக்கும் மனசுக்கு ரொம்ப ஆத்திரமாக இருந்தது. ஆனால் அவருக்காக துவா செய்தோம், அவருக்காக கவலைப்பட்டோம். அண்ணன்வர்களை, உண்மையிலே சொல்ல போனால் அவருடைய மகன், அவர் பள்ளி பக்கமே பார்க்காதவர், அவருடைய மகன் அவளும் தொழுகே இல்லை, எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும், இப்ப மகன் பள்ளிக்கு போறார், ஒரு கிழமைக்கு முன்னால பார்த்தண்டா அவரை, ஒரு 3 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்து ஒரு கிழமைக்கு முன்னால பார்த்தண்டா, அண்ணன்வர்களை 3 ஸ்டெப்ல தொப்பியை போட்டு வந்து நிற்கிறார், இந்த கண் அவரை பார்த்தவரனே அப்படியே கண்ணால கண்ணீர் கொட்டது, என்ன அப்படி ஒரு கவலைப்பட்டார். இன்றைக்கு முன்சப்பட நிற்கிறார், அவர் மதரசாவுக்கு வந்து சொல்றாரு, ஹசரத், இந்த பிள்ளைகளுக்கு தலப்பா கட்டினா ரொம்ப நல்லா இருக்குமே, அழகாக இருக்குமே சொல்றார். சமூகத்தில் ஒரு குடிகார், அண்ணன்வர்களே, எல்லா பேரசுடைய கவலையும் இதுதான், என்ன கவலை, அது ஏண்ட மகன் ஒரு நல்ல ஒரு மகனாக வரணுமே, ஏண்ட மகன் ஒரு நல்ல ஒரு மகனாக வரணுமே, ஆனா என்னோட பேரண்ட்ஸ் என்ன தவறு விட்டாங்கண்டா, அதுக்கு நான் நல்லவனாக ஆகணுமே, நான் ஒரு நல்லவனாக ஆகணுமே என்ற விஷயத்தில்தான் என்னோட பேரண்ட்ஸ் தவறு விட்டுட்டாங்க. அண்ணன்வர்களே, இன்றைக்கு பாருங்க, அதாவது ஜும்மாவுக்கு முன்னாலையும் வேண்டிக் கொண்டாங்கன்னா, ஜும்மா நடக்கும் போது இங்க சொல்லப்படுகிறது, ஹதீப் ஜும்மா சொல்லும் போது நீங்க யாரும் பேசவானம், யாரும் பேசவானம், கவனமாக கேளுங்க, அமல் செய்ய நோக்கத்தோட கேளுங்க, அவர் பேசினா ஜும்மா வீணாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நண்பந்தவர்களே, என்னோட நிலைமை இங்க மட்டுமல்ல முழு உலகத்திலையும் தான் ஜும்மோட நேரத்தை பேசுறது இது மிகவும் மிகவும் தரம் குறைந்த ஒரு செயல், அதை எப்படி சொல்றேன் என்றால் எனக்கு தெரியாது, தரம் கெட்ட ஒரு செயல், பேசுவது கூட ஹராம், ஜும்மா வீணாகும். எனவே அன்பானவர்களே, பெற்றோர்கள் இந்த விஷயத்தை கவனமாக இருங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களும் பேசக்கூடாது, குறிப்பாக நாங்களும் பேசக்கூடாது, நாங்க பேசுறத பார்த்துத்தான் பிள்ளைகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் பேசினாங்கண்டா, அவங்கள ஜெனரேஷன் இந்த ஜும்மாவுக்கே வரமாட்டாங்க, அந்த அவங்கள ஜெனரேஷன் ஜும்மாவில வந்து பேசுற எப்படி போனாலும் ஜும்மாவுக்கே வராத ஒரு ஜெனரேஷன் உருவாகக்கூடிய நிலைமை இருக்கிறது. அன்பானவர்களே, எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், குர்ஆனும் ஹதீஸும் மிகவும் தெளிவாக பேரண்ட்ஸுடைய விஷயத்துல
மிகவும் கண்ணு கருத்தமாக எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்திருக்குது. எந்த அளவு கண்டா, உம்மா அப்பா நல்லவண்டா, பிள்ளைகள் நல்லம், உம்மா அப்பா மோசம்டா, பிள்ளைகள் மோசம். அன்பானவர்களே, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நல்லொரு ஜெனரேஷன் தேவை, நல்லொரு ஜெனரேஷன் தேவை, நல்ல படித்த அக்கவுண்டன்ஸ் தேவை. எல்லாரும் உலமாக்களாக வேண்டும் என்று அவசியம் இல்லை, எல்லாரும் ஹாபிஸ்களாக ஆக வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆகினால் நல்லம் டாக்டர்ஸ் எங்கள் சமூகத்துக்கு தேவை. ஆனா குருவான ஓத தெரிந்தவர்கள், அது சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நல்ல மார்க்கம் தெரிஞ்சவங்க, ஒழுக்கமுள்ள மக்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், இந்த எதிர்கால ஜெனரேஷனுக்கு நல்ல வித்துக்களை போடக்கூடிய மக்கள் தான் எங்களுக்கு தேவை. குர்ஆன்ல ரெண்டு விதமான மூசாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா குர்ஆன்ல இன்னொரு மூசா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாருண்டா? மூசா சாமிரி. மூசா சாமிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க எங்க வளர்ந்தாங்கண்டா? நீங்க என்னத்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்க வேணும், அப்படி வணங்கினா அவங்களை எல்லாம் கொலை செஞ்சிருவேன் என்று சொன்ன அந்த ஃபிரௌண்ட வீட்டுலதான் நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்ந்தாங்க. அவன் காபிர், அந்த ஃபிரௌன் அவருடைய வீட்டுக்குள்ள வளர்ந்த புள்ளதான் மூசா. அவருக்கு நாங்க அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறோம். இன்னும் ஒரு மூசா இருக்கிறார், மூசா சாமிரி. இவரை யாரு வளர்த்தன்னு சொன்னா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தவங்க ஃபிரௌன், வளர்த்தவன் ஃபிரௌன். மூசா சாமிரியை யாரு வளர்த்தாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு புள்ளைய வளர்த்தாங்கண்டா, அந்த புள்ளதான் மூசா சாமிரி. யார்? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் வளர்த்த புள்ளதான் மூசா சாமிரி. ஆனா அந்த மூசா சாமியுடைய பேரை கேட்டா நாங்கள் லானத்துல்லாஹி அலைஹி பத்வா செய்யறோம். அவன் முஸ்லீமே அல்ல. என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப நல்ல ஒரு சாலிஹான பெண்மணி, வளர்ந்த இடம் மோசம்தான். அவனுடைய தாய் சாலிஹான பெண்மணி, நல்ல பொம்புல, அவங்களுடைய அந்த பிரகாசம், அந்த நூரானியத், அந்த பலகத் அந்த மகனுக்கு கிடைச்சி அவங்க ஃபிரௌன்ட்ட தான் வளர்ந்தாங்கன்னு சொன்னாலும் ஒரு அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன ஒரு நபியாக மாறுகிறார். மூசா சாமிய வளர்த்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படி என்றாலும் அவரோட உம்மா மோசம், விபச்சாரத்தின் மூலமாக கிடைத்த புள்ளதான் மூசா சாமிரி. மூசா சாமிரி கிடைக்கும் போதே அவங்களோட உம்மா மூத்தாகிடுறாங்க. ஒரு விபச்சாரி உம்மா சரியில்லை, இதனால அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து வளர்த்தாலும் வேலை இல்லையே, அது உம்மா சரியில்லை. இதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துட்டு போகும்போது அவருடைய குதிரை வந்த குதிரையுடைய காலச்சி பட்ட இடத்திலிருந்து அந்த மண்ணை எடுத்து ஒரு காலை மாட்டை செஞ்சு வணங்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆகிட்டார் அந்த மூசா சாமிரி. அன்பானவர்களே, அடிப்படை மோசம், உம்மா சரியில்லை, இதனால அவங்க மோசம். அங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மா நல்லம், தாய் நல்லம், இதனால அவங்க வளர்ந்த என்ன மோசம் என்றாலும் ஒரு அலைஹிஸ்ஸலாமாக மாறுகிறார் அன்பானவர்களே. எனவே ஒரு ஒரு விஷயம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய நீதியும் என்னண்டா, எங்கட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும்டா, அதுக்கு முதல் கண்டிஷன் நாங்க நல்லவங்களாக ஆகிறது, பேரண்ட்ஸ் நல்லவங்களாக ஆகிறது. அன்பானவர்களே, தப்பு இல்லை, நாங்க எதிர்பார்க்கிறோம் என்ன, எங்கட மகன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி